ஹாய், நாங்க ரேடியோ சிறையில் மாறியா. வெரி குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி. சோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு சில பல விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, பாட்டு கிளாஸ்க்கு போல, நான் நல்லா பாடுவேங்க, ஸோ பாட்டு கிளாஸ்க்கு போலன்னு ஒரு ஃபீலிங். அப்போ இன்னொன்று, கொஞ்சம் ஆக்டிங் கத்துக்கல அப்படின்னு. நீ பண்ற ஓவர் ஆக்டிங்கே போதும் அப்படின்னீங்கன்னா, அதுதான் ஆக்டிங் கத்துக்கும் போது அது ஓவர் ஆக்டிங் எல்லாம் கரெக்டா ஆக்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ஊர்ல இந்த ஆக்டிங் சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள் கோயம்புத்தூர்ல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருக்கு. பட் இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த சம்மருக்கும் நிறைய கேம்ப் எல்லாம ஆர்கனைஸ் பண்றாங்க, அண்ட் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தங்க வந்து அதை நடத்துறாங்க. இட் இஸ் ஸ்தாயி ஸ்கூல் ஆஃப் தியேட்டர் ஆர்ட்ஸ். சோ அந்த ஒரு ஸ்கூலோட டைரக்டர் நம்ம கூட இருக்காங்க, ஜெயஸ்ரீ மூர்த்தி மேம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரேடியோ சிட்டி. எப்படி இருக்கீங்க மேம்? வெரி ஃபைன். ஓகே. சோ மேமோட போட்டோஸ் எல்லாம் நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். குழந்தைங்களுக்கு அவங்க ஆக்டிங் சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இட் வாஸ் சோ கியூட். சோ அவங்களை நேரா மீட் பண்ணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். இவங்களுக்கு கிட்டத்தட்ட யோ 70 இயர்ஸ் இல்லைங்களா மேம்? சோ எஸ் 70 இயர்ஸ் யங் இவங்க. சோ 20 இயர்ஸ்ல இருந்து இவங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்ததுல இருந்து. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹர் ஒன்லி லவ் இஸ் ஆக்டிங், தியேட்டர், டிராமா. கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல ஸ்தாயி ஸ்கூல் ஆஃப் தியேட்டர் ஆர்ட்ஸ் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறேன், என்னோட சின்ன வயசு ஆசையை வந்து நான் நிறைவேற்றிக்க போறேன். கொஞ்சமா எனக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்க போறீங்க. இப்பதான் அவங்க கண் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. சோ ஐ டோன்ட் ட்ரபிள் ஹர். சோ மேம், எனக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ நிறைய குழந்தைங்களோட லைஃப் டச் பண்றீங்க.